ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசஸ்ரி கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவாவில் லாஸ்ட் டே. இன்னைக்கு நைட்டு நாங்கள் சென்னை கிளம்பிடுவோம். ஸோ மார்னிங் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரிசார்ட்டில் முடிச்சுட்டு செக் அவுட்டும் பண்ணிட்டோம். லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு காரில் வச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இன்னைக்கு போகிற இடம் பார்த்தீங்கன்னா பஞ்சிமில் இருக்க அவர் லேடி ஆஃப் தி இமாக்குலேட் சர்ச் போகலாம் அப்படின்ட்டு. போகும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் க்ரூஸ்லாம் இருக்குது சைடில். ஸோ அதை அப்படியே வீடியோஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்ச்சுக்கு போய் சேர்ந்துட்டோம். காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். போகும்போது அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இன்றைக்கி இந்த சர்ச்சுக்குள்ளே நம்ம போக முடியாது, ஏன்னா வந்து இதில் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அப்படியே கொஞ்சம் உள்ளாரெல்லாம் போயிட்டு வெளியிலே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வெளியிலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சர்ச்சு சூப்பராக இருக்கும், ஸ்டெப் வைஸாக இருக்கும். ஸோ அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நாங்கள் ரிசார்ட்லேருந்து செக் அவுட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 11:00. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே வந்து சர்ச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 1:00 ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம லஞ்சுக்கு கிளம்பி போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சர்ச்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அந்த வேலையை நான் அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ லஞ்சுக்கு போகிற இடம் பார்த்தீங்கன்னா பீச் வியூவில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டு, ஜோயட்ஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். போகும்போதே நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் தெரியுது. ஸோ இது பீச் வியூவில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்னால சூப்பராக இருந்துச்சு, அப்படியே பீச் பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ பீச்சில் பீச்சை பார்த்துட்டே நம்ம சாப்பிட்டுட்ருக்கலாம். அதே மாதிரி மத்தியானம் நல்ல வெயில் நேரம், ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பீச் பக்கத்தில் வந்ததுனால நல்லா அந்த அளவுக்கு வெயில் தெரியல. ரெஸ்டாரண்ட் வரப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2:00 ஆயிடுச்சு. டேபிளும் ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வெளியிலே நின்று வெயிட் பண்ணிட்டோம். ஆனால் வெளியில் நின்று வெயிட் பண்ணாலும் எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல, ஏன்னா சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பீச்சை பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக எங்களுக்கு டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எங்களோட கோவா ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முடிய போகுது. ஸோ இன்னைக்கு லஞ்ச் முடிச்சுட்டு என்ன பிளான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பக்கத்தில் போனால் நேவல் அவியேஷன் மியூசியம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மியூசியம் டைம் க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா 5:30 PM. மியூசியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதுனால லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம போனால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் கிளம்பி மியூசியம் வந்துட்டோம். ஸோ மியூசியமில் என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபீஸ் வந்து ரொம்ப அந்தளவுக்கு அதிகம்லாம் கிடையாது. நாங்கள் என்டர் ஆகிட்டோம். என்டர் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு விதமாக அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக அவங்க டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க, இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னலாக வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்கிராஃப்ட் மாடல்ஸ்லாம் வச்சுருக்கோம். எக்ஸ்டர்னலாக வச்சுருக்க ஏர்கிராஃப்ட் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். ஒன்றுன்னா பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அது பக்கத்தில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். இண்டோரில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெசிஃபிக் டாபிக் ரிலேட்டடாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாம்ப்ஸு, சென்சார்ஸ், அதுக்கப்புறம் ஆட்டோ கேனான்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஏர் அண்ட் நேவல் யூனிஃபார்ம்ஸோட ப்ரொக்ரெஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அவங்க நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாமே ஒன்று விடாமல் விசிட் பண்ணோம், இன்டர்னலும் சரி எக்ஸ்டர்னலும் சரி. இன்டர்னல் போகும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸில் நிறைய போர்டு, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோடு இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதோட ஏர்கிராஃப்டோட நேமு, அதோட இயர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்க சூப்பராக இருந்துச்சு. என் பையனும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக போஸ்ட் கொடுத்துருந்தான். ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதையும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்த பிளான் என்ன அப்படின்னா ஒரு டீ குடிச்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஏர்போர்ட் போனால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 9:00 ஃப்ளைட்டு. ஸோ டீயும் பார்த்தீங்கன்னா உள்ளரே ஒரு கேன்டீன் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதே மாதிரி நம்ம டீ ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல நாங்கள் டீ குடிச்சிட்டு ஏர்போர்ட் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. எங்களுக்கு இன்றைக்கி நைட்டு 9:00 ஃப்ளைட்டுங்கிறதுனால கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 5:30 மேலே ஆயிடுச்சு. நாங்கள் வெளில வரும்போது க்ளோசிங் டைம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணது பிறகு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆல்ரெடி என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே கோவாவில் கார் வந்து ரெண்டலுக்கு தான் எடுத்தோம். ஸோ கார் வந்து ஏர்போர்ட்குள்ளே வந்து அலவுட் கிடையாது. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து கார் வந்து அந்த ஏஜென்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இந்த டைத்துக்கு நாங்கள் கிளம்பினோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 6:30 மேலே ஆயிடுச்சு. நாங்கள் போய் காரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட்க்கு உள்ளார என்டர் ஆகிட்டோம். ஸோ அவ்வளோதான் எங்களோட ட்ரிப்பு, சூப்பராக முடிஞ்சிச்சு. பசங்களோட ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. இந்த 4 days வந்து கண்டிப்பாக மறக்க முடியாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா கோவாக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான் ட்ரிப்பு. டின்னரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர்போர்ட்லேயே முடிச்சிட்டோம். கோவாக்கு பாய், சென்னைக்கு ஒரு ஹாய். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். எங்களோட ட்ரிப் இதோட முடிஞ்சிருச்சு.
மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். கண்டிப்பாக எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.